வந்திருக்கும் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள், அப்புறம் தயாரிப்பாளர் பிரபாகர் சாரோட சொந்தங்கள்லாம் வந்திருக்காங்க, அப்புறம் ஜோர சாரோட ஃபேமிலி நண்பர்கள், முக்கியமாக அவங்களோட துணைவியார், என எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி நான் வந்து ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும், திரு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சார். ஏன்னா இந்த தலைநகரம் 2 பண்ணுன்ட்டு துரை சார் கேட்டோடனே டைட்டில் அவர், ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட் பார்ட் ப்ரொடியூசர், தலைநகரத்தோட ப்ரொடியூசர். நான் வந்து நீங்களே கேளுங்க சார் அப்படின்னு சொன்னேன். துரை சார் கேட்டோன்னே எந்த மறுப்புலாம் உடனே வந்து என்ஓசி கொடுத்து அதுக்கான அனுமதி கொடுத்தாரு. ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து நான் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து அவருக்கும் சுரேஷ் சாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைநகரம் 2 எடுக்கணும் அப்படின்ட்டு துரை சார் சொல்லும்போது வேறு யாராச்சும் யாராவது இருந்ததுதான் ஒரு சின்ன நமக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இல்லை சார் அது ஒரு நல்ல ஹிட்டான படம், அது ரொம்ப உழைக்கணும் தேவையானலாம் வரும். ஆனால் துரை சார் கேட்டபோது எனக்கு அதை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் கூட கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண இருட்டில் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் அப்படி. இருட்டு படம் பார்த்தீங்கன்னா அது பிறந்த கதையை பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான கதை தான், விசித்திரமான மனிதனால் வந்த படம் அது. விடிவி கணேஷ், விடிவி கணேஷ் வந்து எனக்கு என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தார், குடியிருந்தார், டெய்லி வந்து போட்டு நச்சுவார், தலைவா ஒரு படம் பண்ணணும் படம் பண்ணணுன்ட்டு. நான் இவரை அவாய்ட் பண்ணதுக்காக என்ன சார் எப்படி என்ன சார், நான் வேறு என் டைரக்ஷன் இதிலெலாம் பிஸியாக போயிட்டு இருந்தேன். அப்புறம் இவர் எங்கே ப்ரொடியூஸ் பண்ண போகிறாருங்கிற ஒரு சின்ன ஒரு அவநம்பிக்கையும் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சரி சார் அதெல்லாம் ஓகே, ஒரு நல்ல டைரக்டர் வேணும் சார், என்னால் நான் டைரக்ட் பண்ண முடியாது, நல்ல டைரக்டர் வேணுமே அப்படின்னா. அப்போது அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தின ஒரு என் லைஃப்பில் ஒரு முக்கியமான அறிமுகம் பார்த்தீங்கன்னா திரு துரை சார் தான் வந்து துரை சார் நான் வந்து ஃபஸ்ட் அறிமுகமானோம். அப்போது எனக்கு என்ன துரை சார் வரப்போ என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளாங்காக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், சார் இப்போது விடிவி ஃபைனான்ஸ் இதுக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆர்ஆர் ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணிக்கலாம், ஒரே ஷெடியூலில் போய் முடிச்சுட்டு வந்துட்டு மாதிரி படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு துரை சார் சரினாரு. பட் எனக்கு வந்து அதுக்கப்புறம் சின்ன டவுட் வந்துச்சு, அவர் பண்ணுறது மாதிரி கிளாஸியாலாம் பண்ணிட்டு பாரு, ஒரு ஆர்ஆர் படம் எப்படி இருக்கும், ரெண்டும் அதாவது என் படத்துலேயே டைலாக் வரும், பீஸாவுக்கு வடகறியா அப்படிங்கிற மாதிரி, துரை சார் வந்து இதை பண்ணால் இப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனால் அது இருட்டுக்கு அவர் பண்ண ஸ்கிரிப்ட் வந்து அமேசிங், அவரோட விஷுவல் ட்ரீட்டெல்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து நான் படமாக பார்க்கும்போது மிரட்டிட்டார். அந்த விஷுவல் ஆகட்டும், அந்த ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், எல்லாம் நல்ல டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் கிச்சா, சவுண்ட் டிசைனிங், எடிட்டர், எல்லாமே வந்து ஒரு அருமையான டீம். அந்த இருட்டு பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ படம் பிடிச்சிது. ஆக்சுவலாக வந்து அந்த இருட்டு படம் அதோட வெற்றி வந்து நாங்கள் பெருசாக அதை கொண்டாடிக்கல. ஏன்னா எந்த காலத்துலேயும் வந்து நாங்கள் வந்து ஒரு படம் ஜெயித்தா, ஆஹா படம் ஜெயிச்சிருச்சு அடுத்த படம் இதோட நல்லா பண்ணணுன்னு ஓடுவேன், படம் தோற்றா ஆஹா படம் ஊற்றிச்சு அடுத்த படம் ஒழுங்காக பண்ணணுன்ட்டு ஓடுவேன்னு ஒழிய, என்றைக்குமே வந்து படத்தோட வெற்றி விழா அதெல்லாம் கொண்டாடினதே கிடையாது. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அனீஷ் இஸ்தியா அவர் தான் சொன்னார், இந்த இருட்டு வந்து இந்தியிலேயே எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது வந்து அவர் ஒரு டாக்குமெண்ட்டாக அனுப்பிச்சிருந்தார். ஸோ அந்த மாதிரி அந்த இருட்டில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான அனுபவம் கிடச்சிது. ஆனால் இருட்டு இப்போ தான் தெரியுது நம்ம வெற்றியெல்லாம் நம்ம சொல்லிக்கணும் சார். ஏன்னா இப்போலாம் ஃபஸ்ட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகி டைட்டில் முதல் ஷோ ஓடும்போதே வெற்றி விழா முன்னாடி மாலையை மாற்றி பாட்டி வச்சுக்கிறாங்க, அது பண்ணுறதில்ல, படம் பேசுன்ட்டு நம்பிக்கையில் இருக்கும். ஸோ இனிமேல் நம்மளும் அதெல்லாம் பண்ணிக்கணும். ஸோ அந்த இருட்டு வெற்றி வந்து எனக்கு வந்து துரை சார் மேலே வந்து மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அப்படி தான் அவர் வந்து தலைநகரம் பார்ட் 2 பண்ணலாங்கிற ஐடியா சொல்லும்போது அந்த நம்பிக்கை தான் உடனே நான் ஓகே சொல்ல வச்சுது. சினிமா மேலே பேஷனாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. நல்ல ஒரு சினிமா தான் வாழ்க்கை, சினிமா மேலே அவ்வளோ காதலோடு இருக்கிற இயக்குநர்களுக்கும் நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. துரை சார் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், ஐயோ ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்லாம் கிடச்சா என்ன மாதிரி சூப்பராக பண்ணுவாருன்ட்டு. ஆனால் நல்ல விஷயமா வந்து அவரே வந்து தயாரிப்பெல்லாம் இந்த படத்துக்கு அறிமுகமாயிருக்காரு. அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்த பிரபாகர் சாருக்கு என்னுடைய நன்றி. ஸோ ஒரு ப்ரொடியூசர் அவரே டைரக்டராக இருக்கும்போது படத்தை எந்த வித காம்ப்ரமைஸ் எல்லாம் பெருசாக பண்ணுவாங்கிறது ஒரு டைரக்டர் ப்ரொடியூசராக எனக்கு தெரியும். ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் போனாலும் அவ்வளோ கிராண்டாக இருக்கும், ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ். நான் வந்து எவ்வளோ படம்லாம் பண்ணியிருக்கேன், டைரக்ட் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஷூட்டிங்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனால் நல்லா தூங்குவேன், இந்த படம் ஷூட்டிங் போனால் என் பொண்டாடி வச்சு இப்படியே கைகாலெலாம் கொஞ்சம் அமுத்தி விடுவேன், உடம்பெல்லாம் வலிக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ ப்ரெஷர். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிற விஷயங்கள், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே
இவர் வம்சி சொல்லிட்டு இருந்தாரு, பூர்வத்தெல்லாம் ஆட்ட சொன்னாரு, இப்படி பண்ண வரைக்கும் விட மாட்டேங்கிறாருன்ட்டு. எங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற உங்களுக்காச்சும் பரவாயில்ல, இத்தனை படம் பண்ணி நான் அந்த ஒரு முடி, அந்த முடி பாருங்க, ஒவ்வொரு முடியும் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கு வந்து டிசைன் பண்ணி விடுவார், ஒரு முடி விலகுனா ஒன் மோர். ஒவ்வொரு இந்த படத்தை பொறுத்தவரை தலை அஜித் ஒரு படத்தில் பேசியிருப்பாரு, ஒவ்வொரு வினாடி நான் செதுக்கினதுங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் துரைசா செதுக்கினது. இந்த படத்தில் ஃபைட்டு, நான் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். ஃபைட் பண்ணும்போது எதிரில் அது ஃபைட்டாக இருக்கலாம், ஆர்ட் சக நடிகர்களாக இருக்கலாம், மேலே படாமல் டச் பண்ணாமல் தான் நான் ஃபைட் பண்ணுவோம், பொதுவாக எல்லாருமே இப்படி தான் பண்ணுவோம். பட் துரைசாருக்கு வந்து அந்த ரியாலிட்டி வேணும், தலைவா வெறி தலைவா வெறி வெறிம்பாரு. ஒரு ஸ்டேஜில் ஃபைட்டை சேட்டை கெஞ்சுவாங்க, சார் உண்மையாகவே அடிச்சிருங்க சார், இல்லைனா அவர் அது வரைக்கும் விட மாட்டார், எத்தனை தடவை நாங்கள் போய் விழுகிறதும்பாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் அவரெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, எல்லாம் துரைசாரோட வெறி தான் அதுக்கெல்லாம் காரணம். தலைநகரம் டூ ரொம்ப 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 ஒரு இன்டென்ஸான ஒரு நல்ல ஒரு சீரியஸான படம். ஏன்னா இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க தலைநகர் முடில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது வந்து காமெடின்ட்டு. பட் இப்போ வந்து மாறுது, சினிமாங்கிறது மாறிட்டுருக்கு, நம்ம என்ன ஒரு கண்டென்ட் எடுக்கிறோமோ அதை நோக்கி படம் போனாலே போதும், அந்த எங்கேயுமே டைவர்ஷன் இல்லாமல் ஒரு சாங்காகவோ இல்லை காமெடிக்குன்னு தனியாக ஒரு வைக்காமல் அந்த படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனால் அது வெற்றி பெறுங்கிறதுக்கு சமயத்துக்கு வந்து பல படங்கள் உதாரணமாக இருந்திருக்கு. அந்த வகையில் வந்து கண்டிப்பாக தலைநகரம் டூ படம் பிகினிங் டு எண்டு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த கதையாக வந்து அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து லைனாக சொன்னார் துரைசார், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதாவது சம்மந்தம் இல்லாமல் ஒரு நாலு கேங்ஸ்டர்ஸ், சம்மந்தம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பழைய ரவுடி, இவன் வாழ்க்கையில் எப்படி இவங்க நாலு பேர் குறுக்கிறாங்கன்ற அந்த நாலு பேரில் என்ன விஷயம்னா நிறைய பேரை நான் சந்திக்கவே இல்லை படத்தில், அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். அதே மாதிரி அவரோட கான்ஃபிடன்ஸ் இந்த படத்தோட வெற்றியில், ஏன்னா படத்தில் அப்பப்போ நான் என்னோடய ஒரு மனைவி கேரக்டரை பற்றி பேசுவேன், ஸோ அது ஃப்ளாஷ்பேக்லாம் இருந்துச்சு இருக்கு. சரி அதை ஷூட் பண்ணுவார், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோயின் வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன்னா திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சுனாரு, என்ன சார் முடிஞ்சிருச்சு அந்த ஃப்ளாஷ்பேக் தலைவர் அந்த செகண்ட் பார்ட்டுக்குனாரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட வெற்றியில் அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அவர் கூட ட்ராவல் பண்ண அவர் கூட இணைந்து பயணிச்ச எனக்கும் அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஸோ தலைநகரம் டூ வந்து எனக்கு அந்த அரண்மனை மாதிரி, தலைநகரம் டூ த்ரீ ஃபோர்னு துரைசா டைரக்ஷனில் போகணுன்ட்டு. அப்புறம் இந்த படத்துக்கு வந்து திரு சுப்புலட்சுமி மூவிஸ் திரு விவேகானந்தர் சார் வாங்கியிருக்காரு, ஒரு சீனியர் மோஸ்ட், இன்றைக்கி தான் சந்தித்தேன், ஒரு சீனியர் மோஸ்ட் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர், பெரிய வியாபாரத்தில் கொடி நாட்டினவர், அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி அமைஞ்சு இந்த மாதிரி நிறைய படங்களை அவர் வந்து வாங்கி பல பேருக்கு வாழ்வு அளிக்கணும்ன்ட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான மென்ஷன் திரு மது, நண்பனுடையான் படைக்கஞ்சானுங்கிற மாதிரி வந்து துரைசாருக்கு ஒரு ரைட் ஹேண்டாக வந்து பல டென்ஷனை தாங்கிட்டு ஒர்க் பண்ண மது, கூட கேமராமேன் கிச்சா ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்தில் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும், நன்றி.